ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, பழனி பக்கத்தில் கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு போயிருந்தோம். இங்கே தான் அவர் சத்குரு அவர்களோட ஜீவ சமாதி இருக்குன்னு சொன்னாங்கன்னு பார்க்க போயிருந்தோம். இதுதான் அவரோட வீடு. அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தில் தான் அவர் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாருங்களாமா. இந்த மரத்தில் ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு பேப்பர் கட்டி நம்மளோட குறைகள்லாம் எழுதுகிற மாதிரி வழக்கம் இருந்தது. இப்போ வந்து சில பல காரணங்களுக்காக அந்த பேப்பர் கட்டக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்படியே மரத்தை சுற்றி வந்தோம்னா இங்கே ஒரு தீபம் இருக்கும், அதை நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றி வந்தோம் அப்படின்னா, இந்த கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க, குழந்தை ரொம்ப நாள் இல்லாமல் இருக்கிறவங்க வேண்டுதல் வேண்டிக்கிட்டு இந்த இதெல்லாம் கட்டுவாங்க. அப்படியே நம்ம சுற்றி வந்தோம்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமர தீபம்னு ஒன்று இருக்கும். இந்த தீபம் எப்போவுமே எரிஞ்சிட்டே இருக்குங்களாமா. இதை நம்ம தொட்டு கும்பிட்டு அப்படியே வந்தோம்னா ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறு வந்து வத்தாத கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் ஒரு பார்த்துட்டு அப்படியே அவங்க வீட்டையும் பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ளார அவர் புழங்கின கட்டல் சேரு இதெல்லாம் இருந்தது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஜீவசமாதி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, ஆண்கள் பெண்கள் இந்த மாதிரி. இந்த பக்கம் நர்சிங் மாதிரி ஒரு வெத்தலை செடி இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு நன்கொடை வழங்கும் இடம் அப்படின்லாம் இருக்குது. இப்படியே நம்ம உள்ளே போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரம் அவரோட ஜீவசமாதி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இது நாங்கள் போன வேறு வாரம் 12 மணிங்களா மத்தியான நேரம், வீக் டேஸ் வேறு. அதெல்லாம் ஒரு செம கூட்டமாக இருந்தது. அந்த கூட்டத்தில் வந்து உள்ளே வந்து 12 மணிக்கு உள்ளே பூஜை நடந்துகிட்ருக்கு. அது வந்து வெளியே வந்து அந்த எல்இடி டிவியில் வந்து காட்டுவாங்க, அதுதான் பார்த்துட்ருந்தோம். அப்புறமா அந்த டிவியில் பார்த்துட்டு அப்புறமா கூட்டமெல்லாம் முடிஞ்சது உள்ளே போனோம். உள்ளே போனால் சரியான கூட்டம். நாங்கள் வீக் டேஸில் போனதுனால இவ்வளோ கூட்டமாக இருக்குது. மற்ற நாள் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி இருக்கும்போது கூட்டமாக இருக்கும். நல்லா அவரோட ஜீவசமாதியை நல்லா பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டு நல்லா வேண்டுதலோடு வந்திருக்கோம். நம்ம நினச்சது நடக்கணும், நினச்சது நடந்துச்சு அப்படின்னாலும் நாங்கள் இங்கே ஒரு வீடியோ போடுறோம். இங்கே கீச்சைன்னு இந்த மாதிரிலாம் இருந்தது, அதெல்லாம் வாங்கலான்ட்டு இந்த பக்கம் வந்தோம். நீங்களும் இந்த மாதிரி கோயிலுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படின்னா பழனி வந்துட்டு பழனியிலேருந்து சத்குரு கோவில் அப்படின்னே போட்டிருக்கோம். அந்த பஸ் ஏறினீங்கன்னா 15 ரூபா டிக்கெட். சாப்பிட போலாமா? சாப்பாடு சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி தெரியும்? அது அங்கே வாங்கி வச்சிருந்தாங்க. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க சாப்பாட்டில். கண்டிப்பா போய் லைன்ல நிக்கலாம். இங்கே அங்கதான் உள்ள போகணும் போது இது என்ன நோக்கியா 1100 ஒரு பாம்பு கேம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சில போகுது. ஃபுட்டை பிடிக்க போறாங்க. என்னதுமா இது எத்தனாவது ரவுண்டு? 6ரா. இன்னொரு 20 ரவுண்ட் இருக்கும் போலயே. தண்ணி வேணுமா? எங்க இருக்கு போறோம். சிறுசா போட்டிருக்காங்க இருக்கு, ஒவ்வொரு லைனுக்கும் இருக்கு. என்ன சொன்ன? மகாபாரதத்துல சக்கரவியூகம் என்னது அரிசி பருப்பு நன்கொடையா கொடுத்ததா இருக்கும். இங்கே வந்து அரிசி பருப்பு இந்த உளுந்து அவங்களால முடிஞ்சது என்ன வேணால் வாங்கி தரலாம். எண்ணெய், உப்பு, கோதுமை ரவை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை மட்டும்தான் போடுவாங்க. மத்தியானத்துலேருந்து தான் சாப்பாடு சாம்பார் ரசம் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. இது ஏன் அப்படின்னா அந்த சத்குரு அவங்களுடைய கொள்கை கோடு இதுதான். எல்லா என்னை தேடி வர மனுஷங்கள் எல்லாத்துக்குமே சாப்பாடு தண்ணி அப்படிங்கிறது அத்தியாவசியமாக இருக்கணும், எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்தது தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா இருந்தது. சாப்பாடு ரசம் சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் இதுதான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்தது. எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியல. அரிசி பல வகையாக இருக்குது, ஆனால் சாப்பாடு பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு நாள் ஒரு அரிசி செய்கிறோம், இன்னொரு நாள் இன்னொரு அரிசி செஞ்சால் பிடிக்க மாட்டேதுங்கிறாங்க.
எப்படியே சாப்பிட்டுட்டு வெளியே வரத்துல இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரிசி முட்டை இந்த மாதிரிலாம் வாங்கி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் கொண்டு போய் அங்கே போட்டுருங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் கொண்டு போய் போட்டோம். இதில் வந்து அவர் அரிசி முட்டையும் நான் வந்து நாட்டு சக்கரை இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். கொடுத்துட்டு அப்புறமா நாங்கள் வெளியே வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுறதுல தான் நம்மளோட அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்காக மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே பாய்.